மிக்ஜாம் புயல் பாதிப்பு மீட்பு பணிகளில் 18,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் ஒருங்கிணைந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் தகவல்கள் உடனுக்குடன் பரிமாறப்பட்டு மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்தார். ரெஸ்கியூ பண்ணும்போது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு லைஃப் பாய் கொடுத்துருக்கோம். அந்த மரங்கள் கீழே விழுந்தனா அதை மரண்ட வெட்டுறதுக்கு எப்படி இருக்கிறோம். இந்த டீம்ஸுக்கு ஏற்கனவே சில பேர் ட்ரைனிங் பயிற்சி பண்ணால் இருக்கிறாங்க, சில பேர் ஒரு புதுசு ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது எல்லா 12 மாவட்டங்களில் நம்ம கிட்டத்தட்ட 18,000 காவலர்கள் இன்னைக்கு டியூட்டியில் இருக்கிறாங்க. மழைநீர் தேங்கும் தாழ்வான பகுதிகள், கால்வாய் ஒட்டிய பகுதிகளை தீவிரமாக கண்காணித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஜோனல் மேப்பிங் இருக்கு, நம்ம டிசிபிஸ் அண்ட் ஜேசிபிஸ் அதை வேலையில இருக்கிறாங்க. எப்பவுமே நம்ம இந்த மாதிரி சைக்ளோன் ஒரு அதிகமான மழை வருதுன்னா அவங்களுக்கு தெரியும். லோ லைங் ஏரியா, ஸ்கில் பக்கம் இருக்கிற ஏரியா எங்கே வண்டி நிற்குது, அதை தண்ணி நிற்குது எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை மேப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை முதல்ல நமக்கு தகவல் வந்தோன்னா அங்கே போய் ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம். இதனிடையே புயல் எதிரொலியால் பொதுமக்களுக்கு சென்னை காவல் ஆணையர் சார்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அறிவிப்பில் புயல் கரையை கடந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழை அல்லது இடியுடன் கூடிய மழையின் போது பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்கவும், கடற்கரை பகுதிக்கு செல்வதை தவிர்க்கவும், இடி புயலின் போது எலக்ட்ரானிக் சாதனங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின் கம்பங்கள், கம்பிகள், உலோகப் பொருட்கள் அல்லது மின்னலை ஈர்க்கக்கூடிய கட்டமைப்புகளிலிருந்து பொதுமக்கள் விலகி இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகனங்களை மெதுவாகவும் கவனமாகவும் ஓட்ட அறிவுறுத்தியுள்ள சென்னை காவல்துறை தண்ணீர் தேங்கியுள்ள இடங்களில் வாகனங்களை இயக்க வேண்டாம் எனவும், மரத்தடியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம், வாகனங்களுக்கிடையே குறிப்பிட்ட இடைவெளியை பின்பற்ற வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளது. இறுதியாக சமூக வலைத்தளங்களில் பரவும் வதந்திகளை கண்டு அஞ்ச வேண்டாம் எனவும், ஏதேனும் அவசர தேவையெனில் தொலைபேசி எண் 100 அழைக்கவும் சென்னை காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.